அல்லேலூயா. ஒரு வார்த்தை வாசிங்க, கலாத்தியர் 6:3-4 ஒருவன் தான் ஒன்றுமில்லாது இருந்தும் தன்னை ஒரு பொருட்டு என்று எண்ணினால், தன்னை எப்படி என்றானா, ஒரு பெரிய பொருட்டு அப்படின்னு எண்ணினால், தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான். அவனவன் தன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன். போதும் போதும். ஒருவன் தான் ஒன்றும் இல்லாதிருந்தும், நம்மளை யா கத்தர் பார்வையில ஒன்று, ஆனா என்ன எண்ணிக்கிறோமா, நம்மள ஒரு பெரிய பெரிய உலக பாஷல் சொன்னா பெரிய 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 பருப்புங்க அவரு லேலூயா. அப்படிதான் நினைச்சுக்கிறோம், பெரிய ஆளுனா நான் யார் தெரியுமா, நான் இல்லைன்னா சர்ச் இல்லை, நான் இல்லைனா என் குடும்பம் இல்லை, நீ இல்லைனா குடும்பம் நல்லா இருக்கும். லேலூயா. நிறைய நினைக்கிறது, நான் இல்லைனா இவங்க இல்லைங்க, நான் இல்லைனா ஒன்றும் இல்லைங்க, நான் இல்லைனா சர்ச் இல்லைங்க, நான் இல்லைனா இவங்க இல்லைங்க, என்னால தாங்க எல்லாம். இதாங்க பெருமை. ஒருவேளை கர்த்தர் நம்மை கொண்டு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாரா, அது கிருபை. நம்மை கொண்டு சபை ஆசீர்வதிக்கிறாரா, கிருபை. நம்மை கொண்டு சுற்றி இருக்கிற ஆசீர்வதிக்கிறாரா, கிருபை. வேதம் சொல்கிறது, தான் ஒன்னு இல்லாதிருந்து ஒருவன் தன்னை பெரிய பொருட்டென்று எண்ணினா தன்னை தானே ஏமாத்திக்கிறான், தன்னை தானே ஏமாத்திக்கிறானா. அப்ப நம்மை குறித்து எந்த சூழ்நிலையிலும் நான் ஒரு பெரிய ஆள் என்கிற எண்ணம் வரவே என்ன செய்யணுமா. அந்த 4 சொல்கிறது, அவன் தன் தன் சுயக்கிரியை, இதாங்க ரொம்ப முக்கியம். கத்த சமூகத்தில் வரும்போது நம்ம சொந்த கிரியை என்ன செய்யணுமா, சோதிக்கணும். நம்ம அப்படி செய்ய மாட்டோம், பரிசேயனை போல. சர்ச்சுக்கு வந்தாலும் இவன் இதெல்லாம் ஏன் சர்ச்சுக்கு வருது, இது இங்க மட்டும்தான் கையை தொட்டி ஆ, இது யாருன்னு தெரியாதா என்ன, யார் கிரியை ஆராய்ஞ்சு பார்க்குறோம், பக்கத்தில் உட்காந்து கிரியை ஆராய்ஞ்சு பார்க்குறோம், பக்கத்தில் உட்காந்து கிரியை ஆராய்ஞ்சு பார்க்குறோம். ஆண்டு சொல்றாரு, உன் சுய கிரியை சோதித்துப்பா, நீ யாருன்னு ஸ்கேன் பண்ணிப்பாரு. அப்படி நம்மளை மட்டும் ஆராய்ஞ்சு பார்த்துட்டா நம்ம இறுதியை சொல்லும், ஆண்டவருக்கு முன்ன நிக்க எனக்கு என்ன இல்லை, தகுதியே இல்லை. நான் நினைக்கிறேன் நான் பெரிய ஜபிக்கிற ஆளாக்கும், நான் பெரிய அந்நிய பாஷை பேசுற ஆளாக்கும், நான் பெரிய பரிசுத்தவான், எனக்கு நான் நிறைய ஊழியம் என்ன போல யாரும் இல்லை என்று அடுத்தவங்களை பார்த்து குறை சொல்லிடு. ஆண்டவர் உன்னை சோதித்துப்பார், உங்ககிட்ட 1008 குறை இருக்குது, உன் சுவாபம் சரியில்லை, உன் சிந்தை சரியில்லை, உனக்குள்ள பண ஆசை, பொருள் ஆசை, பெருமை, இச்சை, அருவறுப்பு, இதெல்லாம் உள்ள வச்சிருக்கிற, வச்சுக்கிட்டு யார பரிசோதித்து பார்க்கிறோம், பக்கத்தில் இருக்கிறாள் கத்தச்சல உன்னை சோதித்து பார். நம்மளை சோதிச்சு பார்த்துட்டா நமக்கே சீன் ஆயிடும், சே இவ்வளவு கேவலமானாலா. அப்ப ஆண்டவர் ஒருமுறை சொல்லுவான், ஆண்டவரே நான் எல்லாம் உங்க முன்னாடி உட்காந்து ஆராதிக்க எனக்கு தகுதியே, நான் இன்னும் பாதத்துக்கு உட்காந்துருக்கிறேன், நான் சர்ச்சுக்கு வரேன், நான் ஊழியம் பண்றேன், நான் ஆராதிக்கிறேன், நான் போய் ஒருத்தருக்கு ஜெபமணங்க அற்புதம் நடக்குதான், அது என்னால இல்ல, உங்க கிருபை ஆண்டவரே. ஏன்னா நான் யாரு எனக்கு தெரியும், நான் எதுல வீக்கா இருக்கிறேன் எனக்கு தெரியும், நான் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறேன் எனக்கு தெரியும், நான் எந்த அளவுக்கு உமோடு உறவாடுறேன் எனக்கு தெரியும், நான் எந்த அளவுக்கு பாவத்துல விழுந்து போகிறேன் எனக்கு தெரியும். ஆண்டவரே நான் முன்பு என்ன நிக்க எனக்கு தகுதி இல்லை, உங்க கிருபையினாலதான் என்னை நிக்க வைத்தீர். அல்லேலூயா. தாழ்மை தானா வந்துடும், தாழ்மை நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்க மாட்டேங்கிறோம். நம்ம எப்பவுமே அடுத்தவங்களை ஆராய்ஞ்சு பார்த்தே நமக்கு பழகிடுச்சு. அப்படி இல்லையா, கர்த்தர்கிட்ட போய் ஃபைட் பண்ணுவோம், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் இப்படி பண்றீறான்டவரே, ஆண்டர் மாதிரி பண்ற தப்பெல்லாம் டெய்லி போட்டு போட்டு காட்டினார்னு வச்சுக்கோங்களேன், மெண்டல் ஆயிடுவோம், சர்ச்சுக்கு வர மாட்டோம், கீழ்பாக்கம் தான் அட்மிட் பண்ணப்பட்டிருப்போம். டெய்லி காலைல தூங்கி எந்திரிச்ச உடனே நீ யார் தெரியுமா அப்படின்னு கர்த்தர் ஒரு வீடியோ கால் ஓட்டிடுறாரு. டெய்லி கேட்டுக்கிட்டே இருந்தா நாமளே பைத்தியம் ஆயிடுவோம், அந்த அளவு குறைகள் நம்மள்ட்ட உண்டு. ஆண்டு வரும் பொழுது நம்ம ஆராய்ந்து கர்த்தர் குறை சொல்லக்கூடாது. சில நேரத்தில் ஜபத்துக்கு பதில் வரணும், உடனே ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே ஜபத்துக்கு பதில் தரல, யார் யாரையும் ஆசீர்வதிக்கிறாரே, இல்லைங்க. நாம ஜபிக்கிறோம், ஆனா தாழ்மையின் சிந்தை நம்மள்ட்ட இல்லை. நீங்க 2 ராஜாக்கள் புத்தகம் 6 வாசித்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்தில் பெரிய பஞ்சம் வந்துடும். 6:24-25 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. சீரிய படை வந்து இஸ்ரேல் தேசத்தை ரவுண்ட் அப் பண்ணி முற்றுகை போட்டுருவாங்க. தேசத்தில் பயங்கர பஞ்சம். பஞ்சம்னா பஞ்சம், எப்படி பஞ்சம்னா பெத்த பிள்ளையவே சமைச்சு சாப்பிடுகிற அளவுக்கு கொடூர பஞ்சம். அப்போ 2 தாய்மார்கள்
நேரா போய் ராஜாட்ட முரட போவாங்க. அலங்கத்து மேல ராஜா நிப்பான், என்னமா பிரச்சனை உங்களுக்கு? ஒருத்தி சொல்லுவா, நாங்க ரெண்டு பேரும் நேத்து பேசணும், ரெண்டு பேரும் குழந்தை இருந்துச்சு, இன்னைக்கு உன் குழந்தை என்ன செய் சமைச்சு சாப்பிட்டுருவோம், நாளைக்கு என் குழந்தை கொடுக்குறேன்னு அவன் சொன்னான். அவ பேச்சு கேட்டு நேத்து என் குழந்தை என்ன செய்துட்டேன், சமைச்சு ரெண்டு பேரும் சாப்பிட்டு பிழைச்சுக்கிட்டோம், இன்னைக்கு உன் குழந்தைய குடுறி சமைக்கலான்னா ஒழிச்சு வச்சுக்கிட்டான். இதை கேட்ட உடனே ராஜா தன் வஸ்திரத்தை என்ன செய்தானா கிழித்தான். நீ 30 வசனம் வாசித்தீங்கன்னா ராஜா மேல வந்து ராஜ வஸ்திரம் போட்டிருக்கிறாரு, அது அப்படி கிழிச்சிட்டு கதறான், ஐயோ என் தேசம் இப்படி ஆயிடுச்சேன், உள்ள பார்த்தா சாக்கு துணி போட்டிருக்கிறான், ரட்டுடுப்பு. இந்த ரட்டுடுப்புங்கிறது எதை குறிக்குன்னா, அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் உபவாசித்து தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஜபிக்கும் பொழுது அந்த சாக்கு துணி போட்டிருப்பாங்க. இப்ப ராஜா எதை உடுத்தி இருக்கிறான், சாக்கு துணி. அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த ராஜா தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி உபவாசம் பண்ணி ஜபிக்கிறவன், அப்படிதானே? இந்த டிரெஸ் பார்த்த உடனே எல்லாரும் புரிஞ்சிடும், ஐயோ ராஜாவே ரட்டுடுப்புத்தி தன்னை தாழ்த்துக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, 33 சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால், 2 Kings 6:31 தேவன் அதற்கு சரியாகவும், அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதிகமாகவும் அதற்கு அதிகமாக எனக்கு செய்ய கடவர் என்று சொன்னான். யார் சொல்றா? ரட்டுடுப்புடுத்த ராஜா சொல்றான், எலிசாவின் தலை மேல. யார் எலிசா? தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவன் ஊழியக்காரன். எலிசாவின் மேல தலை இருந்துச்சுன்னா கர்த்தர் என்ன என்ன செய்யட்டும்? அப்ப எந்த அளவு எலிசாவை கொள்றதுக்கு இவன் துணிகரம் கொண்டான். யார் இந்த ராஜா அப்படின்னா, ஆகாப் ராஜாவுடைய மகன் யோராம். ஆகாப் ஒரு பொல்லாதவன். இவனை குறித்து எலிசா சொல்லுவார் பாருங்க, 32 வாசித்தீங்கன்னா, என் தலையை வாங்க அந்த கொலைபாதகருடைய மகன் ஆள் அனுப்பினான் அப்படின்னு எலிசா. இந்த யோராம் ராஜா எலிசாவை கொள்ளுகிற அளவுக்கு இருதயம் துணிகரம் உள்ளது, ஆனா எதை உடுத்திருக்கிறான், புரியுதா உங்களுக்கு? ஜபத்துல தாழ்மையை காண்பிக்கிறான், ஆனா இருதயத்துல யார் மேல எரிச்சல்? எலிசா, தேவனுடைய ஊழியக்காரர் மேல. என்ன காரணம்னா, இவனுடைய குற்றச்சாட்டு என்ன தெரியுங்களா, தேசத்துல பஞ்சவர யார் காரணம்? எலிசா. அடுத்து யார் மேல பழகி போடுறான்? 33 வாசிங்க, அவர்களோடு அவன் பேசிக் கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, யாரு? ராஜா அனுப்பின ஆள் வந்து சொல்றான், இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது. நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். பழி யார் மேல போட்டான்? கர்த்தர் தான் இந்த பொல்லாப்பு கொண்டு வந்தாரு, அதனால இனி கர்த்தர் என்ன செய்ய மாட்டேன், அற்புத சிவன் காத்திருக்க மாட்டேன், கர்த்தர் விரோதமா எழும்பிட்டேன், கர்த்தரை கொல்ல முடியாது. இப்ப இருக்கிற ஒரே ஆள் யாரு? கர்த்தரை ஊழியக்காரன், நீ உன்னை போட்டு தள்ளுறன். ஜபத்துல தாழ்மை, ஆனா ஊழியக்காரரை கொல்லுவதற்கும் தேவனுக்கு குற்றஞ்சாட்டும் இறுதி துணிகரம். என்ன காரணம்னா, இந்த பஞ்சத்தை ஏன் கத்த அனுமதிச்சாருன்னா, இந்த ராஜா தேசத்தை விக்கிரகத்தால் நிரப்பினான். இவன் செய்த பாவத்தை இவனுக்கு உணர்த்துறதற்கு தேவன் தேசத்துல பஞ்சத்தை அனுமதிச்சார். இப்ப இவன் என்ன செய்திருக்கணும்? ரட்டுடுத்தனவன் சாம்பல் உட்காந்துட்டு, ஆண்டவரே நாங்க என்ன செய்துட்டோம், பாவம் செஞ்சுட்டு, ஆண்டவரே நாங்க உங்ககிட்ட வந்துட்டு எங்க நீதியை சொல்றதுக்கு ஒண்ணுமே எங்கள்கிட்ட இல்ல, நாங்க எல்லாம் பாவிகள், நாங்க மனம் திரும்புகிறோம், எங்க இறங்கும்னு ஜெபிக்க வேண்டிய ராஜா பேருக்கு ரட்டுடுத்திட்டு சும்மா சாம்பல் உட்காந்துருக்கிறான். ஆனா தன்னை என்ன செய்யலாவன் தாழ்த்தல. இவன் சிந்தை, நாங்க என்ன செஞ்சிட்டோம், கர்த்தர் ஏன் பஞ்சத்தை அனுமதிச்சாரு? எலிசா இருக்கிறான்ல, எலிசா ஜோபம் பண்ணி இதை மாத்திருக்க வேண்டாம். அவ தான் செய்த பாவத்தை இந்த ராஜா என்ன செய்யல, உணரல. அதுக்கு பேர் தான் பெருமை, அதுக்கு பேர் தான் பெருமை. பேருக்கு கட்டுடுத்தினான் இருதயம் எல்லாம் நான் பரிசுத்தவான் என்கிற பெருமை. நிறைய நேரங்களில் நம்ம இருதயத்தை இந்த ஒரு அகந்தை நம்மளை குறித்து ஆராய்ந்து பார்க்க மாட்டேங்கிறோம். கர்த்தர் சமூகத்தில் வரும் பொழுது சில ஆசீர்வாதம் தடைபடுகிறது என்றால் உடனே ஆண்டவற்றை போராடுகிறோம், ஊழியக்காரில் குறை சொல்லுகிறோம், சபையை குறை சொல்லுகிறோம், அல்லது நம்ம பிரச்சனைக்கு இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம் என்று மற்றவர்களை குறை சொல்லுகிறேமே ஒழிய நம்ம தவறுகளை உணர்கிற இறுதி நமக்கு இல்லை. அவனவன்
தன் தன் சுய கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன், அடுத்தவன் கிரியைகளை அல்ல. உங்க சுய கிரியைகளை சோதித்து பாரு. நீங்க யார் ஆண்ட சொந்தத்தில் வரும் பொழுது நீங்க யாரு, உங்கள்கிட்ட என்ன குறைகள் இருக்கு ஆராய்ஞ்சு பாருங்க. நம்மை உணர்கிற இறுதி இருந்துச்சுன்னா ஆண்டுக்கு முன்னால உயர்த்தவே மாட்டோம். ஏன்னா நம்மள்ட்ட அவ்வளவு குறைகள் உண்டு. ஒவ்வொரு நாளும் கிருபையினால ஒரு மன்னிச்சு 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 நம்ம பரிசுத்தப்படுத்துகிறார். அப்ப தாழ்மைங்கிறது என் குறைகளை உணர்கிற இருதயம். அல்லேலூயா.